Hi friends, welcome back to Jai Cooking Sheila. Friends, I have a super 2-in-1 chicken salad. We will see you in the video. Subscribe to our channel. Subscribe to our channel. Click on the bell icon. Let's go to the video. Friends, now 2-in-1 chicken salad. We will see you in the first one. First, chicken salad. That is 2 spoons. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்து லைட்டா கிளறிக்கலாம் இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் 3 வெங்காயம் எடுத்துக்கேன் இப்போ வெங்காயம் 2 தக்காளி புதினா கொத்தமல்லி எடுத்துர்க்கேன் நான் 2 தக்காளி பாதி புதினா கொத்தமல்லி பாதி கட்டை எடுத்துர்க்கேன் மொத்தமா 1 கப் எடுத்துர்க்கேன் அடுத்து அரை முடி தேங்காய் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துர்க்கேன் ஆப்ஷனல் தான் நீங்க பச்சை மிளகாய் சேத்தா சேக்கலாம் இல்லனா வேணாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கி வதக்கிக்கலாம் என்னென்ன சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேர்த்தோம் சோம்பு சேர்த்தோம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2-in-1 சிக்கனுனா நம்ம சிக்கன் சால்னால இருக்கிற சிக்கனை எடுத்து நம்ம பெப்பர் சிக்கனை தனியாக செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிரேவியில் இருக்கிற சிக்கன் பிடிக்கலன்னா கூட நம்ம சிக்கன் பெப்பர் சிக்கனை செஞ்சு மூடு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா ஓரளவு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிட்டோம் இப்போ பாருங்கள் ஓரளவு வெங்காயம் தக்காளி தேங்காய் சேர்த்து இப்போ ஓரளவு வதங்கியாச்சு இப்போ ஆச்சி சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ நல்லா கிளறிட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா ஆறினோடனே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் சால்னாக்கு நம்ம பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தக்காளி வெங்காயம் தேங்காய் புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் 50 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் சால்னா அதுக்கு நான் 50 கிராம் எண்ணெய் சேர்த்தாச்சு கடுகு சேர்த்தாச்சு இப்போ அடுத்து தான் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு சேர்த்தாச்சு சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு டேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன் நல்லா ஓரளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டோம் ஒரு பக்கம் நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகினிருக்கு இப்போ நல்லா ஓரளவு வதங்கிட்டோம் இப்போ பஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்தோம் இப்போ கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேர்த்து இப்போ நல்லா ஓரளவு சிக்கன் எண்ணெயிலே நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நீங்கள் வேணும்னா பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வதக்குறதே நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்து தான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது அரைச்ச பேஸ்ட்டை நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி தான் நம்ம பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம் அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் சால்னா ஏற்கனவே எண்ணெயில் நல்லா சிக்கனை வதக்கியாச்சு இஞ்சி பூண்டை சேர்த்தாச்சு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் வரமிளகாய் சேர்த்துருக்கோம் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துருக்கோம் சேர்த்து இப்போ ஓரளவு நல்லா வதக்கிட்டோடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் நம்ம சால்னா கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்க்காத இப்படியே நம்ம திக்க வேணும்னா சூப்பரான ஒரு பட்டர் சிக்கன் மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நல்லா ஓரளவு நம்மளுக்கு நல்லா வதங்கி சுருளட்டும் மசாலா அப்போ நம்ம தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டாலே சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம்
இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் சால்னாக்க தேவையான அளவு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ கிளறிட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான ரோட்டு கடை சிக்கன் சால்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 விசில் விட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 2 விசிலில் சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. ரோட்டு கடை சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்துதான் நம்ம பெப்பர் சிக்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் சால்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் சால்னாவில் இருக்கிற சிக்கன்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்தது சிக்கன் பெப்பர் சிக்கனுக்கு சப்பாத்தியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தவாவில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவியில் இருக்கிற சால்னா இருக்கிற சிக்கன் எடுத்து வச்சுக்கோம். ஒரு வெங்காயம், கருப்பில், மிளகு, சீரகப்பொடி, தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ரோட்டு கடை சிக்கன் பெப்பர் சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். சிக்கன் வதங்க இப்போ சிக்கன் நம்மளுக்கு ஏற்கனவே கிரேவியில் போட்டு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வந்து நம்ம சால்னால எடுத்தாச்சு. சிக்கன் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 செகண்ட் தான் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். மேலே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கிளறலாம். நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் சூப்பரான ரோட்டு கடை பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 1 செகண்ட் தான் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சமாக சிக்கன் சால்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம சால்ட்டெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே சிக்கன் நம்மளுக்கு நல்லா காரத்தோடு தான் இருக்குது சால்னாவோட சேர்த்ததுனால. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக 2-in-1 இப்போ நீங்கள் ஈஸியாக ஒரு சிக்கன் சால்னாவோட இட்லிக்கு சூப்பராக இன்னொரு சைட் டிஷ்ஷும் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரோட்டு கடை பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் சிக்கன் நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டு கடை சிக்கன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. சூப்பரான சிக்கன் சால்னாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சால்னாக்கு சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு சூப்பரான ஒரு கிரேவியோட சிக்கன் சால்னாவோட சூப்பரான பெப்பர் சிக்கனும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சுவையான இட்லி, சிக்கன் சால்னா, சுவையான சப்பாத்தி, பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.